குறிப்பாக சொல்லணும்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் வழிபாட்டு முறைகள் இருந்தன. வழிபாட்டு முறைகள்னால் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபேலஸ் ஓர்ஷிப்புன்னு சொல்லுவோம், ஆண்குறி வழிபாட்டு முறை இருந்தது, பெண் தெய்வ வழிபாட்டு முறை இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஓர்ஷிப், அது ஃபெர்டிலிட்டி கல்ட்டுக்கான ஒரு ஓர்ஷிப். ஏன்னா எதுக்கு வளத்தை மக்கள் தேடுகிறார்கள் என்றால், ஒரு நிலையான இடத்தில் இருப்பவர்கள் வளத்தை தேடுவார்கள். ஒரு நகரமோ ஒரு கிராமமோ அமைத்து அதில் வேளாண்மையை பெருக்கி ஒரு வளமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் தான் ஒரு ஃபெர்டிலிட்டி கார்டன் சொல்லப்படுகிற வளத்தை தேடுகின்ற ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றுவார்கள். அந்த முறையை பின்பற்றியவர்கள் சிந்து சமவெளி மக்கள். அவர்கள் அது இயற்கை சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் உங்களுடைய வேதங்களில் சொல்லப்படுகின்ற முறை அவ்வாறு கிடையாது. ஆனால் வேதங்களில் இப்போ நீங்கள் ரிக்வேதத்தில் பேராசிரியர் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா, எல்லா கடவுளர்களும் பார்த்தீங்கன்னா அக்னி, வருணன், உங்களுக்கு மித்திரன், உங்களுக்கு வாயு, அந்த மாதிரி கடவுளர்கள் தான் இருப்பார்களே தவிர, அதில் எந்த ஒரு இது போன்ற ஃபெர்டிலிட்டி கார்டோ உங்களுக்கு ஆண் வழிபாட்டு முறையோ இல்லாமல் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் அந்த வேத தாக்கத்தின் மூலம் அவைகளெல்லாம் அவர்கள் வேத மதங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவை மாற்றுகின்ற ஒரு செயல் நடைபெறுகிறது, அதுதான் மிக முக்கியம். அதிலிருந்து தான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லா கல்ச்சரும் நம்மகிட்ட ஆகுது. நம்மிடமிருந்து அனைத்து செயல்களையும் அவர்கள் எடுத்து அவருடைய நாகரிகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அது இன்னை வரை நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா எத்தனை கோயில்கள் வந்து ஆரியமயமாக்கப்பட்டிருக்கின்றன என்பது வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனைத்தும் ஒரு குழுவினால், அவர்களுடைய ஆதிக்க சக்தியினால் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நாகரீகத்திற்கான ஆதாரங்கள் அனைத்தும் பார்த்தோம்னா, தொழில் ரீதியாக கிடைக்கின்ற ஆதாரங்கள் அனைத்தும் நமக்கு சொல்வது இந்த மக்களின் நாகரீகத்தை பற்றி. இந்த மக்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவர்கள் யார், அவர் பூர்வகுடிகள் யார், அவர்கள் பேசிய மொழி என்ன என்பதை விளக்கி கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு கூட நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அந்த சிந்து சமவெளி பகுதியில் பேசிய மொழி புரோட்டோ திராவிடியனாக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம். ஏனென்றால் ஒரு தமிழுக்கு ஒரு முந்திய மொழியாகவும் தமிழின் ஒரு தாய்மொழியாகவும் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் நிலவுகிறது. ஆனால் இன்று வரை நம்மால் படிக்க முடியல. அந்த பொறிப்புகளில் உள்ள அந்த எழுத்துக்கள் நம்மால் படிக்க முடியாத காரணத்தினால் அதை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை முழுவதும் பலர் அதை தமிழ் என்று சொல்கிறார்கள். அது கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவை புரோட்டோ திராவிடியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முன் ஆதி தமிழாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் உண்மை. அவர்கள்தான் இன்று இந்த பகுதியில் பரவியுள்ளார்கள். தென்னிந்திய பகுதிக்கும் வட இந்திய பகுதிக்கும் அனைத்து பகுதியிலும் பரவியுள்ளார்கள். பரவியர்களின் நாகரிகத்தை தான் நாம் இனிமேல் தேட வேண்டும். அதுதான் நம்முடைய கருத்து. இந்த நூற்றாண்டு பிரகடனத்தின் மிக முக்கியமான ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்வது வந்து என்னவென்றால், அதோடு நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தோடு நாம் நின்றுவிடக்கூடாது. சிந்து சமவெளி நாகரிகம் என்பது உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அதனுடைய தொடர்ச்சிகளை நாம் தேட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். தொடர்ச்சிகளுக்கான இடங்கள் பல நம்மிடம் உள்ளன. இந்தியா முழுவதும் பல இடங்கள் உள்ளன. ஆனால் அந்த இடங்கள் தோண்ட வேண்டும். அந்த இடங்களை தோண்டும் பொழுதுதான் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆதாரங்களை சிந்து சமவெளியோடு ஒப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி நம்முடைய பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சங்க இலக்கியத்தை சாஃப்ட்வேர்னு சொல்வார், சிந்து சமவெளியின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஹார்ட்வேர்னு சொல்வார். அவர் ஒப்பிட்டது வந்து மிக அருமையான ஒரு செயல். அதுபோல அந்த தடயங்களை, அங்கு கிடைத்த தடயங்களை, அதனுடைய உறவுகளை, அதனுடைய தொடர்ச்சிகளை நாம் இங்கு கிடைக்கின்ற பொருட்களோடு நாம் அதை ஒப்பீடு செய்ய வேண்டும். செய்யும் பொழுதுதான் முழுமையான தரவுகள் நமக்கு கிடைக்க பெறும். அதுதான் முக்கியம். அதை நம்ம இன்னும் செய்ய தொடங்கவில்லை. இன்றைக்கி கீழடியை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். கீழடிங்கிற ஒரு நாகரிகம் மட்டும் நின்றுவிடவில்லை. ஆனால் பல இடங்கள் இந்த தென்னிந்திய பகுதியில் இருக்கின்றன. அதே போல் நம்முடைய கிழக்கு பகுதியிலும் இருக்கின்றன. அந்த பகுதிகளை தோண்ட தோண்டத்தான் நமக்கு பல உண்மைகள் நமக்கு கிடைக்கும். அதையெல்லாம் நாம் ஒப்பீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு கருத்தரங்காக இந்த நூற்றாண்டு வெளியீடு இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம 100 நாள் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம கொண்டாடிட்டு போயிட்டால் முடிஞ்சு போயிடுச்சு கதை. அது கிடையாது. நாம் இன்னும் தொடர வேண்டும். இன்னும் பல செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஊக்கமாக அமைய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா நின்றக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க வந்து பேரை மாற்றி அவர்கள் சிந்து சரஸ்வதி என்று அழைத்து அதை நாகரிகத்தையே மாற்றுகிறார்கள். ஏனென்றால் ஒரு வேதத்தில் சொல்லப்படாத செய்திகள் அங்கு தொல்லெச்சங்களாக கிடைக்கின்றன. ஆனால் அதை மாற்றுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒரு தாடி குதிரையை பற்றி பேசினாங்க. குதிரை கிடச்சுன்னு குதிரைன்னு போய் அது வந்து நிரூபித்தோம், குதிரை கிடையாதுன்னு நிரூபித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோமகுண்டம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹோமகுண்டம் அடுப்பை பார்த்து ஹோமகுண்டம் சொன்னால் எவனா நம்புவானா?
அடுப்பு தான் கிடைக்குது. நாங்கள் வந்து பர்சனலாக அந்த இடத்துல வந்து ராக்கி கடி போன்ற இடங்கள்லாம் நான் தோணுனவன், எங்களுக்கு தெரியும் அதோடைய சைட் எப்படி இருக்கும், அதோடைய கிடைக்கின்ற பொருட்கள் எப்படி இருக்குங்கிறது. அதை ஹோமகுண்டமாக மாற்ற நினைக்கிறார்கள், அதிலும் அவர்கள் எதுவும் வெற்றி பெற முடியவில்லை. இன்று பெயரை மாற்றிக்கொள்ளலாம் என்று சிந்து சரஸ்வதி என்று சொல்கிறார்கள். சிந்து சரஸ்வதி சம் என்று சொன்னால் என்ன, பெயரை மாற்றிட்டு நாகரிகம் மாறிடுமா, வாழ்ந்த மக்கள் மாறிவிடுவார்களா? ஏனென்றால் அந்த பகுதியில் ஒரு காலத்தில் கக்கர் ஹக்ரா என்ற ஒரு ஆறு பாய்ந்த இடம், அதற்கு பழமையான பெயரே கக்கர் அண்ட் ஹக்ரா. ஒரு காலத்தில் சட்லஜ் நதியும் யமுனை நதியும் இணைந்து அந்த ராஜஸ்தான் பகுதியில் அந்த நதி ஓடி தொலவீரா என்ற இடத்தில் கடலில் கலந்தது. அதில் சிந்து சமவெளி சார்ந்த அனைத்து இடங்களும் கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தோம்னா மொகஜதாரோ ஹரப்பாவை விட மிகப்பெரிய நகரமாக ராக்கி கிடி என்ற நகரம் அந்த பகுதியில் கிடைக்கிறது. ஒரு நகர நாகரிகம் முழுமையாக அந்த பகுதியில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல நகரங்கள் இருந்துள்ளன. அதுதான் முக்கியம், ஒரு நகரம் ரெண்டு நகரம் கிடையாது. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல நகரங்கள் இருந்துள்ளன. அந்த பல நகரங்கள் தான் நம்முடைய மிக முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. அவை அனைத்தும் அந்த வேத இலக்கியங்களில் ஒரு நகரங்களை பற்றியும் குறிப்பு இல்லை என்பதுதான் உண்மை. என்னுடைய பேராசிரியர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நகரங்களை பற்றி குறிப்பில்லை. அப்போ குறிப்பில்லாத ஒரு இலக்கியத்தை தொல்லெச்சங்களோடு ஒப்பிட முனைகிறார்கள். அதில் தான் அவங்க வந்து தோல்வி அடைகிறார்கள். ஆனால் தோல்வி அடைந்தாலும் விடாமுயற்சியில் நாங்கள் செய்வோம் என்ற காரியத்தில் பெயரை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான், அதை நாம் உணர்ந்து கொண்டால் போதும் நம்முடைய தொல்லெச்சங்களை எவ்வாறு நாம் முறையாக நம்முடைய தொல்லெச்சங்களோடு ஒப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஆய்வுகளை முன்னெடுப்பு செய்ய வேண்டும். செய்தால் அவர்களுக்கு அதில் எந்த வெற்றியும் அவர்களுக்கு கிட்டாது, நமக்கு கிட்டும். நம்முடைய பண்பாட்டின் வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு பல அரிய தகவல்கள் நம்மிடம் உள்ளன. அதற்கு ஆய்வுகள் தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இது போன்ற கருத்தரங்கங்கள் உதவும். இந்த கருத்தரங்கத்தின் மூலம் பல ஆய்வுகளை நாம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று மிக முக்கியமான நாள், இந்த மாதம் மிக முக்கியமான மாதம், சிந்து சமவெளி நாகரிகம் அறிவிக்கப்பட்டதின் மிக நூற்றாண்டின் மிக முக்கியமான நாள். இதை தமிழகம் கொண்டாடுகிறது, தமிழக அரசு கொண்டாடுகிறது. அதை நாம் இன்னும் வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து நாம் நடத்த வேண்டும், தொடர்ந்து கொண்டாட வேண்டும். நம்முடைய கருத்தை நாம் ஆணித்தரமாக எடுத்துக் கூற வேண்டும், கருத்தை ஆதாரபூர்வமாக எடுத்துக் கூற வேண்டும். அதான் முக்கியம். நமக்கு வேற ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசுகிற நம்முடைய இலக்கியங்களின் ஆதாரங்களை நாம் ஒப்பிட்டு செய்து பேசுகிறோம். அந்த இலக்கிய ஆதாரங்களையும் நம்முடைய தொழில் எச்சங்களையும் ஒப்பீடு செய்து நாம் நம்முடைய இந்த உலகத்திற்கு பேச வேண்டும் என்பதுதான் ஒரு கருத்தாக நாம் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இங்கு கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த திராவிட வரலாற்று ஆய்வு மையத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.